நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேத்தான். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொன்னா பெருசா பண்ணுவ போல. நீ எதையும் பண்ண வேண்டாம். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு சக்திக்கு புடவை வாங்கிட்டு வர சொல்லி அம்மா சொன்னாங்க. வரப்போ கடையெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. சக்திக்கு சேலையே வாங்கல. அப்பா அம்மாக்கு இது தெரிஞ்சா கோவப்படுவாங்க. அதுலயும் ஃபங்க்ஷன் உங்க வீட்டில் நடக்குதுல்ல, ஒரு சேலை கூட வாங்கி கொடுக்கலன்னா ஒரு அண்ணனா சக்தி கிட்ட எனக்கு என்ன மரியாதை இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட ஏதாவது புது சேலை யூஸ் பண்ணாதது இருக்கா? காஸ்ட்லியா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சக்திக்காக புதுசா புடவை ஏதாவது இருக்கா? அதையும் நீயே வச்சு கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டா அம்மா அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். உங்ககிட்ட இருந்தா சொல்லு, இல்லனா பரவாயில்ல நான் திட்டு வாங்கிக்கிறேன். நான் இருக்கிறப்போ உங்களை யாராவது திட்டு விட்டுறோம் தான். ஆமா, நீ மட்டும் தானே திட்டுவ? இல்லம்மா, நீ என் பாதுகாப்பு பெட்டகம், என் பாடி கார்டு, கருப்பு பூனை எல்லாமே நீ தானே? ஐயோ, கவிதை மாதிரி பேசுறீங்களே தான். இதுவா? அத்தான் புடவை இருக்கு, ஆனா அண்ணன் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. அண்ணன் எனக்காக வாங்கினத சக்திக்கு அத திருப்பி வச்சு கொடுத்தா தப்பாகாதா அத்தான்? அதான் நான் யோசிக்கிறேன். அப்படியா சொல்ற? ஆனா நம்ம வீட்டு முறைக்கு சக்திக்கு எதுவுமே வாங்கி தரலனா அது இதை விட அவமானமா இல்லையா மீனா? அது இல்லாதான், அண்ணன் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்துச்சு, அதான் விட்டு தரணுமான்னு யோசிக்கிறேன். ஆமா மீனா, அண்ணனையும் விட்டு தர கூடாதுதான். நானே சக்தி கிட்ட சாரி சொல்லிடுறேன். வேலு வாங்கி கொடுத்த புடவைய நீயே கட்டிக்க. அதான் எனக்கு உங்களை விட யாரும் பெருசு இல்ல. அண்ணனா இருந்தாலும் உங்க மரியாதையை விட்டு கொடுத்து அண்ணனை சந்தோஷப்படுத்தணும்னு ஒரு அவசியம் இல்லாதான். நீங்க இருங்க, அண்ணன் வாங்கி கொடுத்த சேலைய நான் கொண்டு வரேன். சரி மீனா. ஏய், எஸ் எஸ் கலக்குற சேரா.